பாக்கலாம்
Come on,
அம்மா வர வேண்டிய வணக்கம் பாபா வணக்கமோ தலகழகு பணங்களோடு யாருக்கும் அழகுடைய பாபா வந்திருக்கும்படியா நம்பால் யாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏதாவது தெரியுமா உனக்கு யாருமா எங்க இருந்து வரீங்க என் தாய் இருக்காங்களே ஆமா பாத்திருக்கியாடி யாரு ஓ ஓ நம்ம கார் ஓட
தம்பி ஓ அவள சும்மா விட கூடாது என்ன பண்ண போற அவள கையக்கும் காலுக்கும் வந்துட்டு ஆமா சிறைச்சாலில அடைக்க வேண்டும் அத ஜெய் போ இல்ல போடா போ கட்டி போடு கட்டி அப்படி போடு வர உன் பேர் என்ன ஊர் என்ன சொல்லு தாயே சொல்லுவார்கள் அம்மாவும் தாயே
Thank you.
ஜானி மாட்டா ஜானி இவ்வளவு இருக்க இது யாசிப்பா ராகல நாட்டு ஆண்டவருடையான முச்சந்திபுரத்து ஆண்டவருடையான சிவகண்ட நிராகப்பட்ட என்னை அழிவுபடுத்துவதற்காகவே மாந்திரிகம் கற்று ஓடி வந்த இடத்தை கேட்காத கேள்வி கேட்டான் அப்படி கேட்டது நானும் அதை கொடுக்க கூடாது மறுத்து நாம் வழி கேட்கலாம் என்று கேட்கக்கூடிய ஆளுமே நான் கேட்டிருக்கேன் கேட்டபடி என்னென்றா தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும் தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும் தலைமகளுக்கு தான் அவன் தலைமகளாக அதெல்லாம் என்னிடத்தில் கேட்டான் நான் சத்தியம் ஏற்றது கொடுக்காம மறுத்து கொடுக்கவில்லை என்றா கொடுக்கணும்னா கொடுக்காம மறுத்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டு அப்படியே கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு நீ பறி கொடுக்க வேண்டும் கேட்டேன் கேட்டதுனால் இது என்ன இருக்க முடியாத நேரத்தில் ஒரு சத்தியம் ஏற்றான் சத்தியம் கொடுத்து விட்டான் தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும் தலைமாக தலை பிரசவமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நிறமாக கர்ப்பியாக இருக்க வேண்டும் அவளை கொண்டு போய் எனக்கு வழி கொடுத்தா நீ கேட்ட பஞ்சாசனம் மணிமந்திரமாக பொற்பரப்பு கொடுப்பேன் அப்படின்னு உரைத்தான் அவன் எங்க பார்த்தாலும் சரி பார்த்தான் தன் மனைவி அருக்கமையான மரியாதை கொண்டு போய் எனக்கு பறி கொடுத்து விட்டான் இரமாத கருமையாக இருக்கிறாங்க தவறாக செய்து விட்டேன் அவன் கொடுக்க மாட்டான் பெண்ணுதான் தெரியும் பெண்ணுடைய குடும்பம் அவள் கற்பிலே கொண்டு பறி கொடுத்து நீ தானே சொன்ன ஏனென்றால் அவன் கொடுக்க மறுத்து விடுவான் என்று நான் கேட்டு விட்டேன் அவனுடைய பொருள் எல்லாம் அவன் சத்தியம் கொடுத்து நீ சத்தியம் கொடுத்து சரியாயிடும் சரியாயிடுவேன் ஆமா ஆனால் அவன் பறி கொடுத்து விட்டான் அவன் கேட்ட வண்ணமாக நான் செய்த சத்தியத்தின் பிரகாரம் பொற்பரமும் பஞ்சாட்சரம் மனிதர்களை கொடுத்து விட்டேன் அவனுக்கு நான் அறிவியா இருந்து கொண்டிருக்கிறேன் அம்மா அவன் எங்கிருக்கிறான் அவன் எங்கிருக்கிறான் செல்ல வேண்டாம் அவனே தினந்தோறும் ஓடி வந்து வயல் பண்ணே செல்லி நினைப்பான் அப்ப நான் உனக்கு குரல் கொடுக்க வேண்டும் அப்படி குரல் கொடுத்தான் ஆமா அப்படி குரல் கொடுத்தான் அப்ப அவன் நீ கொண்டு விடலாம் சமாச்சாரங்கள் வேறு கதைகள் வேறு அப்ப இருக்காட்டுக்கு சரக்கு ஆமா
அன்பளாவுடைய ஆட்சி புரிந்துடையார பத்மாசூரனாகப்பட்டன் தேவளை சிறைபிடிக்க வேண்டும் அப்படி என்று சென்ற பொழுது நாரதன் குறிக்காடி தேவளை சிறைபிடிக்க வேண்டாம் கருத்திலே கட்டியிருக்க வேண்டாம் வில்லு பிடிக்க வேண்டாம் அன்பு தொழிக்க வேண்டாம் மரமனை கோரி தவம் புரிந்து யாரு சிறசிலே என் கரத்தை வைத்தாலும் எரிய வேண்டும் அப்படி என்று வரத்தை பெற்றாயானால் அதே உனக்கு சுலபமாக முடியும் அந்த வார்த்தையை கேட்டு பத்மாசூரன் தவம் புரிந்தான் பல உதாரணங்கள் எடுத்தான் விட முடியா முயற்சியாக ஐகேலம் உட்காந்து ஊடு போன பாக்குறவங்க நாலு பேருக்கு எடுக்கிறீங்க இவன் வாங்கிய வரத்தை மறந்து பெண்மேலே மோகம் கொண்டான் ஐயா மோகம் கொண்ட காரணத்தினால் உன்மேலே அசுகமாக இருக்கிறது எங்காவது நீராடி வர வேண்டும் நீராடி என்று சொன்ன பொழுது இவன் நீராட சென்றான் அவருடைய வாய்க்கினாலே எங்கும் ஜலம் இல்லாம செய்தான் கடைசி நேரத்தில் ஜலம் இல்லைன்னாங்க இல்லன்ன பொழுது ஜலம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆட்டாங்குளம் இருந்தாலும் ஒரு சொட்டு சலத்தியாவதி அடித்து சிறசியிலே வைத்து வந்தாயானால் அதே தோஷம் நீங்கி விடும் அப்படி என்று உரைத்தார் அந்த வார்த்தையை கேட்டு பத்மாசுரனாகப்பட்டவன் அந்த ஜலத்தை எடுத்து நெற்றிலே வைத்த பொழுது தானாகவே எரிந்து விட்டான் ஒருவன் இடாமல் கெட்டவன் ஒருவன் இருந்த பொழுது மச்சான் வெளியே வா அப்படி என்று அழைத்த பொழுது பயந்தான் நான் சூரனை மடித்து விட்டேன் என்றால் எந்த உருவம் எடுத்து மடித்தாய் என்று சொன்னான் மோகினி உருவம் எடுத்தேன் அந்த உருவத்தை காணும் அதான் உடனே அவர் மோகம் கொண்ட பொழுது சேரும் பொழுது சிவனுடைய விந்தாகப்பட்டதை கீழே பூமியில சென்று விட்டால் பூலோகம் பற்றி எரிந்து விடும் அப்படி என்று கரம் கொடுத்து தாங்கினார் என்பருமா அதிலே சிசுவானே ஏன்னா அப்படி சிசுவான பொழுது யாரா இருக்கு மச்சானுங்க வச்சுனாங்க அந்த அரிகாரம் உருவாய் வந்த அவனியில் புகழ்பெற்று விளங்கிடும் சீலன் உடனே புத்து புட்டு எல்லையிலே புத்தாங்கன் வனத்திலே ருத்ர மகாரிஷி ஆசீர்வாதத்திலே நான் வளர்ந்தேன் இந்த நந்தவனத்தை காவல் செய்யணும்னு எங்க அப்பா சொன்னாரு ருத்ர மகாரிஷி எனக்கு ஒரு துணை வேணும் என்று ஆமா மீண்டும் அவருடைய தவ பலத்தினாலே சிவனை கோரி கோரி சிவனுடைய மூலமாக எனக்கு யாரு துணை தெரியுமா எனக்கு வீரப்பன் தமையன வீரப்பன் தமையனா சோழன் விரவினில் முன்னோடு காவல் அதிகாரம் என்ன அப்பா எனக்கு துணை அமைச்சது பெரிதில்லை நாங்கள் ஏறி செல்வதற்கு வளம் வருவதற்கு எங்களுக்கு வாகனம் வாகனம் வேணுமே அப்படி வாகனம் கேட்டபொழுது எங்களுக்கு என்ன வாகனம் நாங்கள் வாகனம் காரணம் என்றால் புலி குதிரை குறிக்கும் அப்படி எங்க அண்ணனா இருக்கப்பட்ட வீரபத்திரனுக்கு வெண்புறவி என்று சொல்லப்பட்ட வெள்ள குதிரை எனக்கு ஆனை யானை இப்படி எல்லாம் இருக்க முடியாத நேரத்தில் என்ன பையா உனக்கு எத்தையும் பொண்டாட்டி எனக்கு ஒரு பொண்டாட்டி தான் நான் எத்தையும் பொண்டாட்டி அதிகாரி தெரியுமா எத்தனை பொண்டாட்டி அந்த பூரணி பொற்களை மணாலன் பூரணி
தந்தையின் மூலமாக வேள்விநாதர் எழுதிய யாகத்தில் பிறந்த பிள்ளைகளை மணந்து புத்துப்பட்டி எல்லையில் அமர்ந்து புத்துப்பட்டி எல்லைக்கு அதிகாரியாக அமர்ந்திருக்கிறேன். அப்படி அமர்ந்து பாமர மக்களுக்கு எல்லைக்கு அதிகாரியாகவும் காவலாகவும் அமர்ந்து அருள் புரிந்து ஐயனார் அப்படி இருக்கும் நேரத்தில் சபைக்கும் சாமிக்கும் வணக்கம். ஏதோ ஒரு குரல் கேட்கிறது, யார் வருகிறான் என்று எதிர்பார்ப்போம். ஓடி வந்தான் யாரு எங்க ஒன்னு போய் சேர்ந்துமா? Oh!
सारी नाम कृष्णा।